పద్మాలయ పద్మకర పద్మపత్ర నిభేక్షణ వందే పద్మముఖీం దేవీ పద్మనాభ ప్రియామహం పద్మాలయ. உலகம் இறைவனால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் வாழ்வதற்காக மனிதர்கள் படைக்கப்பட்டனர். அந்த மனிதர்களில் உடல் வலிமை பெற்றவன் ஒரு கூட்டத்துக்கு நாயகன் ஆனான். அந்த நாயகன் தன்னை மன்னன் என்று சொல்லிக் கொண்டு மகுடம் சூட்டிக் கொண்டான். காலம் மாறியது, புரட்சி பூத்தது, போராட்டம் தொடங்கியது. முடிவு, முடியாட்சி விழுந்தது, குடியாட்சி எழுந்தது. செல்வபுரம் என்று அழைக்கப்படுகின்ற நாட்டின் தலைநகரான சிங்காரபுரியிலே விடுதலை விழா, வீரர்கள் அணிவகுத்து செல்கின்ற அழகிய காட்சி. நாட்டு மக்களின் நடுவிலே நாயகமாக வீற்றிருக்கும் இவர்தான் மந்திரி மகேந்திர பூபதி. இவர் செயலாளர் சித்திரசேனன். பாதுகாப்புத்துறை அதிகாரி பாலரத்னம். இந்த கதையின் நாயகி கமலா. பக்கத்தில் இருப்பது கதாநாயகனின் தாய். புலனாய்வுத்துறை அதிகாரி சுந்தர் சிங். இதோ வீர நரம்புகள் புடைத்து விம்மி எழ, வெண்கல குரல் கொண்டோன், வீர களம்பல கண்டோன் வெற்றி திருமகன் நமது கதாநாயகன் கணேஷ். அமைச்சரின் கரங்களால் பொற்பதக்கம் அணிவிக்க பெற்று அவரது பாராட்டுதலை பெறுகிறார். கணேஷ், கங்கராச்சுலேஷன்ஸ். துப்பறியும் துறையில் ஒப்பரிய சேவை புரியும் உங்களுக்கு என் பாராட்டு. உங்கள் வீரச் செயல்களை அறிந்து நான் மகிழ்ந்தேன். நீங்கள் நாட்டுக்கு மேலும் மேலும் சேவை புரிகிறோம் நான் திடமாக நம்புகிறேன். நீங்கள் நீடூழி வாழ்க. கீப் இட் அப், கீப் இட் அப். தாய் நாட்டின் சேவையே என் தாரக மந்திரம். இந்த தேசத்தை காக்க என் தேசத்தையே தியாகம் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். வாழ்க தாயகம், வாழ்க ஜனநாயகம். உடனே ரூம்க்கு வாங்க. எஸ் சார். மிஸ்டர் ஆனந்த்,
இது யார் தெரியுதா? ஓஎஸ் பிரபல கேடி கன்வர்லால். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நடந்த விடுதலை விழாவில் இந்த கேடி கன்வர்லால் மாதிரி இருக்கிற கணேஷன் ஒரு போலீஸ் சூப்பரிண்டென்ட் நான் பார்த்தேன். அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அவர் என்னுடைய குடும்ப நண்பர். வெரி குட். நாளை காலையில் 9 மணிக்கு நீங்க அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் சார். கமலா என்ன முடிஞ்சுதா? தினம் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தா குழந்தை கிடைச்சிருமா? நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நான் சொல்றது, மரமோ செடியோ குழந்தைய கொடுத்துட முடியாது, புருஷனாலதான் கொடுக்க முடியும். கடவுளை கும்பிட்டா? நீயும் கையெடுத்து கும்பிடாத கடவுள் கிடையாது, நானும் கன்சல்ட் பண்ணாத டாக்டர் கிடையாது. எனக்கு ப்ரமோஷன் தான் கிடைக்கிற ஒழிய புள்ள கிடைக்க மாட்டேங்குது. சரி இருமே என்ன, 15 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு உச்சந்தலை நினைக்க ஆரம்பிச்சிடும், எனக்கு காதோரம் நினைக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு குழந்தை. இப்ப அப்படி சொல்லுவீங்க, பொறுத்திருந்து பாருங்க. பார்க்கலாங்க. அத்தை, உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகல, நல்லா ஓய்வு எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? எவ்வளவு நேரம் தான் அம்மா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது? எத்தனை வருஷமா தான் வேண்டிகிட்டு இருக்கேன், அந்த கடவுளும் கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு அத்தை? பேரம் பேத்திகளை பெத்து கொடுத்துருந்தா அவங்களோடையாவது விளையாடிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த பாக்கியமும் இல்லாமல் போச்சு. அத்தை, உங்க கவலை தீர்ற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அப்படின்னா? ஆமாத்தே, இன்னும் 8 மாசத்துல நீங்க பாட்டி ஆயிட போறீங்க. உண்மையாவா? இதை கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? கடவுளே தாயே, நான் உன்னை வேண்டிக்கிட்டது வீண் போகல, என் குடும்பத்தை ஆலமரம் விழுது விட ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா அம்பிக்கை, இப்ப நான் உன்னை தாயா பாக்குறேம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நீ நல்லா இருமா. ஆமா, இது என் பிள்ளைக்கு தெரியுமா? என்ன மணி, இதை விட உனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? உடனே சொல்ல வேண்டாம், அவரா தெரிஞ்சுக்கட்டுமேன்னுதான். மூஞ்சி, இந்த ஒரு விஷயம் மட்டும் பொண்டாட்டி சொல்லலைன்னா எந்த ஆம்பளைக்கும் தெரியாதம்மா. இரு இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். கமலா, கமலா, தொட்டில் கட்டும் யோகம் ஒன்றை தெய்வம் தந்தாச்சு, இந்த யோகம் நல்ல யோகம், இந்த யோகம்
யோகம். இந்த யோகம் நல்ல யோகம். தொட்டில் கட்டும் யோகம் ஒன்றை தெய்வம் தந்தாச்சு. இந்த யோகம் நல்ல யோகம். கையில் தாய் படுத்தாலாம் விளை பிள்ளை, மாங்காய் தின்னா சாம்பல் தின்னா பொம்பளை பிள்ளை, இதில் சந்தேகம் இல்லை. வலது கையில் தாய் படுத்தாலாம் விளை பிள்ளை, மாங்காய் தின்னா சாம்பல் தின்னா பொம்பளை பிள்ளை, இதில் சந்தேகம் இல்லை. இனிமே கடவுளை கும்பிட்டு என்ன ஆக போகுதுன்னு கேள்வி செய்வீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? தப்பு தப்பு தப்பு, எதுக்குமே ஒரு காலம் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மலடின்னு சொன்னவங்க வாயிலெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டியே. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் தாயாகலையேங்கிற தாழ்வு மனப்பான்மையோட தலை குனிஞ்ச, இப்ப போயிடுச்சுங்க. நான் தாயாயிட்டேன், நான் தாயாயிட்டேன். இன்னிலிருந்து குங்கும பூவும் குல்கந்துமா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஒரு ஆம்பளை குழந்தை பெத்துக் கொடு. அவனை ராணுவ பள்ளியில சேர்த்து பெரிய மிலிட்டரி ஆபீசர் ஆகி. சரிதான், அப்பா போலீஸ் இலாக்கா, புள்ள ராணுவ இலாக்காவா? என் லட்சியமே அதுதான் கமலா. பெத்து வாழ்க்கையா பலகாலம் வாழ்றதை விட வீர வாழ்க்கையா சிலகாலம் வாழ்ந்தா போதும், நமக்கு சரித்திரம் கிடைச்சிடும். ஓ கமலா கமலா, ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ ஹாப்பி. குட் மார்னிங் சார். சார், மிஸ்டர் கணேஷ். Oh, good morning, Mr. Ganesh. Glad to meet you. Pleasure is mine, sir. Mr. Ganesh, உங்களுடைய காவல்துறையும் எங்களுடைய புலனாய்வு துறையும் வெவ்வேறு பிரிவா இருந்தாலும் நாட்டை காக்கிறத பொறுத்த மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் தான் இருக்கோம். கரெக்ட் சார். உங்க மேல ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கையினால ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை.
நிச்சயமா உண்டு சார். தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் கணேஷ். சட்டமும் ஒழுங்கும் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சமூக விரோத கும்பல் நாட்டையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாடே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு கண்ட நோட்டு அடிக்கிறாங்க, கள்ளக்கடத்தல் பண்றாங்க, கன்னி பெண்களையும் குழந்தைகளையும் கடத்திட்டு போய் வெளிநாட்டு ஏஜென்ட்களுக்கு விற்பனை செய்யறாங்க. நமக்கெல்லாம் சவாலா இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலே ஒரு கொடிய கூட்டமே இருக்குன்னு நமக்கு தகவல் வந்துருக்கு. ஆமா, அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. பின்னையே யோசனை பண்றீங்க, எல்லா ராஸ்கல்ஸையும் பிடிச்சு உள்ள தள்ளுங்க. அதான் முடியல. ஏன் சார்? அம்புகள் மட்டும்தான் அப்படுதே தவிர ஏதவனை பிடிக்க முடியலையே. ஓ, நம்ம ஊர் பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு பின்னணியா இருக்காங்கன்னு சொல்றீங்க. எஸ் யூ ஆர் கரெக்ட். இந்த பெரிய மனுஷங்க விஷயம் இருக்கு, அது நெருப்புல குளிர்காயிற மாதிரி. ரொம்ப பக்கத்துல போயிட்டா சுட்டுடும், கொஞ்சம் தள்ளி போனா குளிர். பக்குவமான தூரத்துல இருந்துகிட்டு குளிர்காயிடும். ஒரு நரியை பிடிச்சு கட்டிட்டோம்னா பல சிங்கங்கள் வந்து அதை விடுதலை பண்ணிட்டு போயிடுது. அந்த சிங்கங்களையே பிடிச்சிட்டா? எனக்கு சிங்கங்களை வேட்டையாடுறதுனா ரொம்ப இஷ்டம் சார். அதனாலதான் உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன். அந்த திட்டத்தை நாம நிறைவேற்றிட்டோம்னா இந்த நாட்டுக்கு நாம ரெண்டு பேரும் செய்யற பெரிய சேவையா இருக்கும். இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றேன் மிஸ்டர் கணேஷ். இது சாதாரண வேட்டையா இருக்காரு, எந்த நிமிஷமும் உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஏற்கனவே ரெண்டு அதிகாரிகள் அந்த கூட்டத்தினால கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த பதவியை நான் ஏற்றுட்ட உடனே எனக்கு 1000 டெலிபோன் கால்கள் உங்களை கொண்டுடுவேன் மிரட்டுறாங்க. பட் ஐ டோன்ட் கேர். கவலைப்படாம மிஸ்டர் கஹி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். ரெண்டு நாள் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அப்படின்னா அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். கஹி சார், நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு இப்பவே நான் தயாராயிட்டேன். உங்க திட்டம் என்ன? மத்திய சிறையில ஒரு ஆயுள் தண்டனை கைதி இருக்கிறான். அவன் பேரு கன்வர்லால். பல கொலைகளை செய்த கூடிய மிருகம் அவன். அவனுக்கு அந்த கூட்டத்துக்கு தொடர்பு இருக்கு. அவனுடைய மீசை, தாடி, கிராப் இதெல்லாம் உங்களுக்கு வச்சுட்டா நீங்க அவன மாதிரியே இருப்பீங்க. ஆனா அவனுடைய நடையுடைய பாவனைகள், அங்க அசைவுகள், துணி இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதை நீங்க அப்படியே காப்பி அடிச்சு நடிச்சுட்டா நீங்க கன்வர்லால் இல்லைன்னு அவனுடைய நெருங்கிய நண்பர்களால் கூட சொல்ல முடியாது. நான் கன்வர்லால் மாதிரி நடிக்கணும், ஜெயிலை விட்டு தப்பிக்கணும், அந்த கூட்டத்தோட சேரணும், அவங்க ரகசியங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். இதுதான் உங்க திட்டம். எக்ஸாக்ட்லி மிஸ்டர் கணேஷ். நாம ஈடுபட போற இந்த செயலுக்கு ஆபரேஷன் எண்ட் அப்படின்னு கோட் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, கம் வித் மீ. ஆனந்த், இவன் தான் கன்வர்லால். இவனுடைய வேஷத்தை தான் நீங்க போட போறீங்க. இவனுடைய நடை உடை பாவனைகள், பழக்க வழக்கங்கள், இவன் பேசுற முறை இதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவன் பேர் காபூல் லால். எல்லாரும் இவனை லாலான்னு கூப்பிடுவாங்க. பெரிய மனிதர்களுக்காகவே ஸ்பெஷல்லா ஒரு உல்லாச விடுதி நடத்துறான். கன்வர்லால் ஆயுள் தண்டனை அடையிறதுக்கு முன்னாலே அடிக்கடி இவனை வந்து பார்த்து இவங்கிட்ட பணம் வாங்கிட்டு போவான். இவன் தான் பெயிண்டர் தாவூத் சாச்சா. இந்த நகாஸ் வேலையெல்லாம் ரொம்ப அழகா செய்வான். இவனுக்கும் கன்வர்லாலுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. இவன் தான் பேய். ஈவிரக்கமே இல்லாதவன். எல்லாரும் இவனை வெறுப்பாங்க. ஆனாலும் முக்கிய புள்ளிகள்ல இவன் ஒருத்தன். இவன் அஜாப் சிங். இவன் பிரதாப். இவங்க ரெண்டு பேரும் பேகோட பார்ட்னர்ஸ். இந்த பொண்ணு பேரு ரஜினி. ஹில்டாப் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கா. தட்ஸ் ஆல். பை த பை, ஏன் சார், நாம ஆபரேஷன் எண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஜெயில இருக்கிற கன்வர்லால நான் ஒரு தடவை சந்திச்சா பெட்டர்ல? கண்டிப்பா பாக்கணும், வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஜெயில இருந்து கைதி கன்வர்லால் வேஷத்துல இவர் வெளியே தப்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஒரிஜினல் கைதி கன்வர்லால் கீது என்ன ஆகும்? ஆபரேஷன் எண்ட் முடிஞ்சு நம்ம கன்வர்லால் திரும்பி வர வரைக்கும் ஒரிஜினல் கன்வர்லால் பாதாள சிறையில ரகசியமா அடைக்கப்பட்டிருப்பான். ஆனா அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டதாக பேப்பர்களுக்கு செய்தி கொடுத்து விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பையே உண்டு பண்ணிடணும். இவரை நீங்க நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டு போங்க. நான் சூப்பரண்ட் பேசுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார், எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தில் ஈடுபடுறது அவ்வளவா இஷ்டம் இல்லை. ஏன்?
வயசான உங்க அம்மாவுக்கும் கர்ப்பிணியான உங்க மனைவிக்கும் உங்களை தவிர வேற யாருமே இல்லை. அனன், ஆபத்துகளுக்கு பயந்திருந்தேன்னா இந்த உத்தியோகத்தில் நான் சேர்ந்திருக்கவே மாட்டேன். நான் விளையாட பிறந்தவன் இல்லை, வேட்டையாட பிறந்தவன். அப்படி எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என் தாயாருக்கு இன்னொரு மகன் நீ இருக்கியே. அப்புறம் சார், நீங்க என் மேலே வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனந்த், இந்த கேஸை நான் ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, என் வீட்டு பிரச்சனையும் அடங்கியிருக்கு. அப்படின்னா? எனக்கு ஒரு அழகான தங்கை இருந்தா, அவ மேல நான் என் உயிரையே வச்சிருந்தேன். அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எங்க அம்மாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா என் தங்கை தான் ஒரு பையனை காதலிக்கிறதாகவும் அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த பையனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா. அண்ணா, நான் சொன்னது இவர் தான். உங்க பேர் என்ன? மோகன். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இந்த ஊர்ல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றார். நீங்க என்ன செய்றீங்க? நான் அப்பாவுக்கு உதவியா இருந்துகிட்டு இருக்கிறேன். மிஸ்டர் மோகன், I'm sorry. பர்சனலா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் என் தங்க உங்களே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உறுதியா சொல்லிட்டா. அவளை நல்லபடியா வச்சிருக்கிறதுல அந்த அளவுக்கு நீங்களும் உறுதியா இருக்கணும். அதான் இங்க விருப்பம். எனக்கு ஒரே பொண்ணு, விவரம் தெரியாதவ, ரொம்ப வெகுளி. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவளை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னு ஒரே மாசத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பாவை சந்திச்சு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். கீதா, உனக்கு சந்தோஷம் தானம்ம? அம்மா வாப்பா, இதெல்லாம் தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு தலை தீபாவளி வருது இல்லையா? ஏப்பா, தேனிலவுக்கு வெளியூர் போறதா சொல்லிட்டு போனாங்களே, இன்னும் திரும்பி வரவே இல்லையே. தீபாவளிக்கு தான் இன்னும் ஒரு வாரம் இருக்கம்மா, சீக்கிரம் வந்துருவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கப்பா. எதுக்கு நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. ஓகே. யாரை தம்பி தேடுறீங்க? இந்த வீட்டுல குடியிருக்காங்களே அவங்கள. அடையில, இந்த அப்பம் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு அயோக்கிய பசங்க இருந்தாங்களே, அவங்கள கேக்குறீங்களா? அவங்க ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களே. என்ன சொல்றீங்க? அவங்க அப்பம் பிள்ளை இல்லையா? நீங்க ஒண்ணு இப்படித்தான் தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அப்பம் பிள்ளைன்னு ஆக்ட் பண்ணிக்கிட்டு ஊர் ஊரா போய் ஏமாந்த பெண்களை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்களை கொண்டு போய் வெளிநாட்டுல உத்துருவாங்களாம். ஒரு நாள் போலீஸ் அவங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தாங்க. அப்புறம் தாங்க விஷயமே எங்களுக்கு புரிஞ்சது. மை காட், அந்த அயோக்கியர்களை கண்டுபிடிச்சு என் தங்கியை மீட்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றேன். இப்ப நான் எடுத்திருக்கிற கேஸ் அதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வர போறதா எஃபிஐ ஆபீசர் போன் பண்ணாரு. சார், நான் என்ன செய்யணும்? நான் கன்வர்ட்ல கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, வாடு. குட் மார்னிங் சார். என்னது முகத்துல பிளாஸ்டரி? கன்வர்ட்ல ஒரு காண்டாமிரத்தை அடைச்சி வச்சிருக்கான். நான் ஒருத்தன் தான் நயந்து பயந்து அவன்கிட்ட போவேன். அப்பப்போ ஒரு சீரல், அப்படியே ஒரு கீரல். சார, கன்வர்ல கிட்ட கூட்டிட்டு போ. காலம் கேட்டால ராசி பலம் பார்த்தேன். துளாராசி துன்பம்னு போட்டிருந்தான். நீங்க பார்க்க போறது ஒரு மனிதன் இல்ல, மிருகம். கண்ணர்லால கம்பிக்கு வெளியே தானே பார்க்க போறீங்க? உள்ள போய் தான் பார்க்க போறேன். காண்டாமிருகத்தை பாக்குறது ரெண்டாவது வேலை சார். எனக்கு அது வேணுங்கிற வேலையாச்சே. சார், உங்க ஒய்ஃப், குடும்ப டாக்டர் இவங்க விலாசம் எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்னா தந்தி கொடுக்கணுமே. எனக்கு சீரியஸ், உங்களுக்கு சிரிப்பா? எதுக்கும் இந்த பேண்டேஜ் பிளாஸ்டிக் கையில வச்சீங்க? என் சம்பளத்துல பாதி இதுக்கே போயிருச்சு. அவசியம் நீங்க உள்ள போய்தான் ஆகணுங்களா? கண்டிப்பா. எனக்குதான் துளாராசி, உங்களுக்கு வர மேம். ஆண்டவன் தான் உங்களை காப்பாற்ற. கண்வர் Right.
வரலான்னு கூப்பிடுறா. யார் நீ? நான் ஒரு பத்திரிகை நிருபர். உனக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லு, அதை என்னுடைய பத்திரிகையில் எழுதி மேலதிகாரிகளுக்கு தெரிவிச்சு உனக்கு வேண்டிய உதவிகளை செய்யறேன். இந்த கண்வர்லாலுக்கு எவன் உதவி தேவையில்லை. பட நீ ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறப்பார், அதுக்காக தான் சொல்றேன். பைத்தியக்காரா, ஆயுள் பூரா நான் இங்கே இருக்க போறேன்னு நினைச்சியா? உனக்கு என்ன வேணும்? எ பாட்டில் ட்ரிபிள்எக்ஸ் உடன். ட்ரிபிள்எக்ஸ் ராம் ஒரு பாட்டில் கொண்டு வா. சார் நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் வெளியே இருந்தேன்னா பாட்டில் பாட்டில் வாங்கி இங்க பரம்பரைக்க சாப்பிட பண்ணுவேன். அவ விளக்க அவுத்து விடு. ஐயோ வேண்டாம் சார். அவுத்து விடியா? பயமா இருக்கு சார். சாவிய கொண்ட கன்வர்லால். இந்த தாவு சாச்சாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் சொன்னேன், நான் ஒரு பத்திரிகை நிருபர். இல்ல, நீ புது போலீஸ் நாய், என்ன மோப்ப பிடிக்க வந்திருக்கேன். போயிடு போயிடு. அவ்வளவு சுலபமா உன்னை விட்டு போயிடுவனா? கன்வர்லால், உனக்கு தெரியுமா, தாவு சாச்சாவை நான் கொண்டு ஐயோ ஐயோ. உங்களுடைய லண்டன் பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். லண்டனுக்கா? வயதுக்கு கைதி கன்வர்லால் ஜெயில விட்டு தப்பி ஓடணும்னா சூப்பர்னன்ட் கணேஷ் லண்டனுக்கு போக வேண்டாமா? இந்த விஷயம் நம்ம மூணு பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க குடும்பத்திலேயோ இல்ல நம்ம இலாக்காவிலேயோ யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு இதை நல்லபடியா நம்ம நடத்தி முடிக்கணும். ஓகே சார். உங்களுடைய பயணத்துக்கான பாஸ்போர்ட், டிக்கெட், அதர் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். And God bless you. Thank you, sir. என்னங்க திடீர்னு லண்டனுக்கு புறப்பட்டுட்டீங்களே? முக்கியமான வேலை டாலி, சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? என்ன அழைச்சிட்டு போங்களேன். நான் ஒரு பெரிய கேஸ் விஷயமா போறேன், கண்ட இடத்துல சுத்திட்டு இருப்பேன். உன்னால என் கூட சுத்த முடியுமா?
நீங்க இல்லாம தனிமையா நான் எப்படி இருக்க போறேன்? நீ தனியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இத கொண்டு வந்திருக்கேன். இத பார். அழகா இருக்குங்க. இத விட அழகா இருக்கணும் நீ பெத்து கொடுக்கற குழந்தை. ஆகட்டும். இத பார், தனிமையா இருக்கிறமேன்னு சாப்பிடாம இருக்க கூடாது. நிறைய சாப்பிடணும். குழந்தை பெக்கறதுக்கு உடம்புல திராணி வேணும். குழந்தை என்ன போல இருக்கணும், உன்ன போல கொத்தரங்க அவத்த மாதிரி இருக்க கூடாது. கணேஷ் ரெடியா? ஆமா, நான் வரட்டுமா? தம்பி, கண்ணும் கருத்துமா கடமை செய்யறவங்களே தோல்வி நெருங்காது. என்ன சோதனை ஏற்பட்டாலும் எடுத்துக்கிட்ட லட்சியத்துல இருந்து பின்வாங்காது. வெற்றி நம்ம வீடு தேடி வரும். அண்ணன், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கமலாவுக்கு நான் எழுதினது. லண்டன்ல இருக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சு அடிக்கடி ஒவ்வொரு லெட்டரா போஸ்ட் பண்ண சொல்லு. ஓகே சார். கமலா, அம்மா அம்மா வரேன், போயிட்டு வா. அண்ணன் வீட்டை பாத்துக்க. எஸ் சார். நான் லண்டனுக்கு போகல, உள்ளூர்ல தான் இருக்கிறேங்கிற விஷயம் உயிர் போனாலும் அம்மாவுக்கு கபலாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே சார், முதல்ல நாம ஜெயிலுக்கு போலாம். உன்னுடைய வேஷத்திலேயே போய் உன் நண்பர்களை பிடிக்கல. நான் போலீஸ் ஆபீசர் கணேஷ் என்ற. நீ யாரையும் அவதாரம் எடுக்கலாம், ஆனா கண்ணல்லால் ஒருத்தன் தான். அது நான் தான். நான் புதிய பிறந்தவன், நீ அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்டவன். போய் பார். இவரை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட் செல்லுல யாருக்கு தெரியாம அடைச்சு வைங்க. நம்ம பிளான் முடியற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். Thank you.
எங்க அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இது என்ன அவரோட ஆவியா? கண்வர்லால்னு கூப்பிடுறா. சரி கண்வர்லால், தண்டனை முடியறதுக்கு இன்னும் 10-12 வருஷம் இருக்க, அதுக்குள்ளே ஜெயில இருந்து எப்படி தப்பிச்ச வந்த? கண்வர்லால பத்தி உனக்கு தெரியாது? எனக்கு கல்ச்சு ஒரு கண்ணாடி மாதிரி, எறும்பு கதவு எலவம் பஞ்சு மாதிரி. ஏன் வந்தேன் தெரியுமா? என்னுடைய பழைய பாக்கிய வசூல் பண்றதுக்காக. சாவிச்சாச்சா எங்க தெரியாது? சத்தியமா தெரியாது. நீ ஜெயில் போறதுக்கு முன்னாடி நான் சாவிச்சாச்சாவுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னதும் உண்மை. சொன்னபடி கொடுத்தியா? அதை கொடுக்கறதுக்காக தான் பொறுக்கி மாதிரி நான் பேச மாட்டேன். அவனுக்கு கொடுக்க வேண்டியது 20,000 ரூபாய், மேல 10,000 ரூபாய் கொடுக்கற, 30,000 ரூபாய் அவன் கொடுத்துங்க. என்ன விடுங்க சொல்றான் கேட்ட கதை அவரு. கண்வர்லால் பாச வச்சா உயிர் கொடுப்பேன், மோசம் பண்ணா உயிர் எடுப்பேன். நானும் பொறுக்கல, நீ எல்லாம் கொடுத்தத வாங்க. இந்த 10,000 போலீஸ்க்கு போன் பண்ணேன், உன் பொண்டாட்டி நெட்டில போட்டு இருக்காது கவர்டார். நான் யார் தெரியும் இல்ல? கண்வர்லால் சொல்றா. கண்வர்லால் வந்துட்டியா கண்வர்? எங்க என்ன பார்க்காமலேயே போயிடுவோம் நினைச்சேன். தாவிச்சாச்சா, அனாதையா தெருவில் கிடந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குறீங்க? உங்களை நான் பார்க்காம போயிடுவேன். கோட்டை மாதிரி இருக்கிற அவ்வளவு கெட்டியான ஜெயில இருந்து நீ எப்படி தப்பி வந்த? இந்த கண்வர்லால் அடைச்சு வைக்க புது ஜெயில் தான் கட்டம். வங்காள கடலானாலும் சரி, எனக்கு அது வாக்கா மாதிரி. சரி, இது ரொம்ப கரெக்டா வந்திருக்கிற காசிம், ரசாத் பாய் கடைக்கு போய் சூடா கீழும் சமோசம் வாங்கிக்கலாம். ராஜா, போரோட தின்றவனுக்கு புள்ள புடிங்கி போட்டா போதுமா? வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டே போய் 4 பிளேட் பிரியாணி, 4 முழு கோழி, 4 டசன் சம்சா, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தடிக்குவா. அப்படியே ட்ரிபிள் எக்ஸ் ராம் ஒரு பாட்டு வாங்கிப்பான். கசி பேட்டா, உனக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு நான் சொன்னதை வாங்கிக்குவான். 5 நிமிஷத்துல வந்துடுமாமா. சாச்சா, இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியது. ஜெயில இருந்து நேரா போய் லாலாவ 2 கோட் வாங்கிட்டு வந்தேன். லாலா பேராசை பிடிச்ச கண்ணு, அவனுக்காக ராப்பகலா கண் பிடிச்சு அண்டர் கிரவுண்ட லட்சமா கள்ள நோட்டு அடிச்சு கொடுத்தேன். ஆனா எனக்கு சேர வேண்டிய இந்த பணத்துக்காக என்ன அலைய விட்டு கடைசியில ஏமாத்திட்டான். சாச்சா, இனிமேல் நான் இங்க இருந்தா போலீஸ் நான் என்ன மோப்ப முடிச்சுட்டு வந்தோம். நான் இங்கேயாவது தலைவரமா போயிடும். எந்த பண்ணீங்களே? அதுதான் எனக்கு தெரியல. சரி, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் உன்ன ஒரு பத்திரமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். அம்மா, அப்பா இல்லைன்னு கவலைப்படாதே, உன் பக்கத்துல பாப்பா நான் இருக்கேன். கமலா, ஏம்மா இன்னும் தூங்கல? தூக்கம் வரலத்த. ஏன் தெரியல? நான் சொல்லட்டுமா? உன்னை கண்ணையும் மூக்கியானு கொஞ்சிறதுக்கு கணேஷ் இல்லை, அதுதானே? போங்கத்த. எனக்கு தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல எல்லாமே அவ புருஷன்தான். அவர் எல்லாமே, அவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. கமலா, லண்டன்ல இருந்து கணேஷ் வர்ற வரைக்கும் நான் உனக்கு இங்கேயே காவலா இருக்கேம்மா. நீங்க எதுக்கத்த? உனக்கு இல்லம்மா, உன் வயித்துல இருக்கிற என் பேரனுக்கு.
பிரகலாத வயித்துல இருக்கிறப்போ நாரதர் கதை சொல்றதே ஊ போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தானா, அதே மாதிரி நான் கதை சொல்றதே என் பேரை கேக்குறானா பாப்போம். ஏத்த இப்போ அவர் லண்டன்ல என்ன செய்துகிட்டு இருப்பாரு? எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கமலா கமலான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்க பிள்ளை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாத்த. ஆளுங்கட்சி செய்யற ஊழலை எடுத்து வெளியே சொல்ற எதிர்கட்சி எம்எல்ஏ மாதிரி இப்ப குற்றவாளி எங்க இருப்பான், அவனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு லண்டன்ல அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆச்சரியம், பட்ட பகல்ல பஜார்ல அவ்வளவு பெரிய பேங்க கொள்ளையடிச்ச வீராதி வீரன், ஒரே நாள்ல அஞ்சு கொலைகளை செஞ்ச அரசாங்கத்தையே அதில் அடிச்ச அசகாய சூரன், சென்ட்ரல் ஜெயில ஆயுள் கைதியா தப்பி ஓடினா நினைக்கிறது. என்ன செய்யணும், வெட்டணுமா கட்டணுமா? தாவூத், தப்பி ஓடி வந்திருக்கிற அந்த குள்ள நிறைய சிங்கமா, இந்த சிங்கத்தை நான் பாத்துக்கிறேன், நீ போலாம். அச்சா சார், கண்பர் பேட்டா. சாச்சா, எந்த காட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உன்னை காப்பாத்தட்டும். வரேன். கன்வர் சேனப், கன்வர் லால் கூப்பிடு. ஓ கன்வர் லால், நான் உன்னை நம்பலாமா? என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்ட முதல் நாள் கடைசி ஆளு நீதான். கடவுளை நம்பாதவன் கூட இந்த கன்வர் லால் நம்புவான். நீ என்ன நம்பி பாரு, அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, நீ என் தூஜ. வா போலாம். என்ன அப்படியே தலைச்சு போயிட்ட? போலீஸ் உடையில போன இருக்கன்னு பாக்குறியா? இது எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இவர் இன்ஸ்பெக்டர் கிஹி, எங்க ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வந்தவர். பாவம், இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆபீசர்ல க்ளோஸ் பண்ணிருக்கோம், இது மூணாவது. இந்த பாடிய எங்கேயாவது கொண்டு டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு கேக்குறேன்? 10,000. உங்களால பாதி, பின்னால மீதி. ஓகே. காரியம் முடிஞ்சதை ஹில்டாப் ஹோட்டலுக்கு வா, அங்க உனக்கு ஆடம்பரமான வரவேற்பு கிடைக்கும். இந்தா இந்த அடையாள கார்டு பத்திரம், இது இல்லைன்னா உள்ள வர முடியாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஜெயில இருந்து தப்பி ஓடிய கைதி கன்வர் லால் கார் டிக்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பிரேயத்தோட போயிட்டு இருக்கான். கார் நம்பர் TMW 7560. போங்க.
வெல்கம் வெல்கம் கன்வார். கன்வர் லால் கூப்பிடு. ஓ கன்வர் லால், ஜாக்கிரத. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. எனக்கு மரியாதை வாங்கிதான் பழக்கம். கன்வர் லால் ஜகோ, இந்த நாயம் காலடியில் விழுந்து உயிர் பிச்சை கேட்கும்படி செய். சிங்கம் உயிர் பிச்சை கேட்டதா சரித்திரமே கிடையாது. இந்த பிரதாப்போட பிரதாபம் உனக்கு தெரியாது. நான் சித்தரும நசுக்கிறவன் இல்ல, சிங்கத்தோட எலும நொறுக்கிறவன். இப்ப யார் எலும்பு நொறுங்க போது பாரு. சபாஷ் கன்வர்லால், சபாஷ். உன் வீரத்தை பத்தி கேள்விப்பட்டேன், அது உண்மைதான். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன பரிசோதனை. தட்ஸ் ஆல். இவன் தான் அஜப் சிங், பிசினஸ் பார்ட்னர். இவன் எனக்கு நல்லா தெரியும், பின்னாலேயே வேட்டு வைப்பா. கைதி கன்வர்லால யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி மாத்தி கொண்டு வா. ஜா பேட்டா, ஜா. அஜா, இப்படிப்பட்ட இரும்பு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. இவனை வச்சு நாம சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிடும். சொன்னாலும் நீதான் கன்வர்லாலும் போலீஸ் கூட நம்ப மாட்டாங்க. உன் மோசத்துக்கு எந்த வேஷம் போட்டாலும் அவ்வளவு பொருத்தமா. என்ன பொருத்தமாக்கு கன்வர்லால்? கன்வர்லால் தான் புடிக்கிறத. பாதி துண்ணால நீதி பின்னால். முதல்ல இதை மாத்திக்கலாம். ரஜினி,
என்ன பண்றது, உனக்கு கல்யாணம் ஆகணுமே, கவலை விடுங்க. அப்ப நான் வரமா. சரி தம்பி, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு டெலிபோன் பண்ணுங்க. வரமா, நாங்க வரங்க. கன்வர்லால், இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரோதிகளும் இருக்கிறாங்க. நானும் என் கூட்டாளிகளும் பல ரகசியமான பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் துப்பரியம் இலாக்காவில் சிக்கிடுச்சு. அதுல என்னுடைய பெயர், சில பெரிய மனிதர்கள் பெயர், சில அரசாங்க அதிகாரிகளுடைய பெயர் எல்லாம் இருக்கு. கன்வர்லால், தக்க பாதுகாப்போட இருக்கிற அந்த ஃபைலை எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து கொடுத்துறியா? எக்ஸாக்ட்லி அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கு? ஐல் ஷோ யூ. இந்த அறைக்குள்ள தான் அந்த ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்ல தான் என்னுடைய மானம், என்னுடைய உயிர் எல்லாமே இருக்கு. இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு கொடுப்பேன்? ரொக்கமா 2 லட்சம்.
உன்னை நம்பி இருக்கிற பெரிய மனிதர்கள், அரசாங்க அதிகாரிகள், அத்தனை பேருடைய உயிரின் விலை கேவலம் 2 லட்சம் தானா? என்ன எவ்வளவு வேணும்? கலவை இல்லாத சலவை நோட் 10 லட்சம். பாதி முன்னாலே, மீதி பின்னாலே. ஓகே டான். இந்த காரியத்தை முடிக்க உனக்கு எத்தனை பேரோட உதவி வேணும்? ஒரு ஆள் போதும். யாரு? நான் தான். கன்வர்லால், என்னுடைய பார்ட்னர்ஸ் அஜப் சிங் பேக், ரெண்டு பேருமே முயற்சி பண்ணி கடைசியில தோத்தே போயிட்டானுங்க. கன்வர்லால் தோல்வியை சந்திக்க மாட்டோம், அதை விட சாவத்தா சந்திப்பான். நாளைக்கு ராத்திரி அந்த ஃபைலோட முன்னால நிக்கிறேன். பெட்ரோல் பங்க்ல இருந்து பேசுறோம், சீக்கிரம் வாங்க. போலீஸ் ஸ்டேஷன், வெல்கம் வெல்கம் பேக். இஸ் இட் ரைட்?
சீதா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடைசியில உன் கல்லறையில நின்று கண்ணீர் விடும்படியா செய்துட்டியம்மா. உன்னை என் தங்கையா ஏத்துக்க மாட்டேன்னு நினைச்சுதானே இந்த அவசர முடிவுக்கு வந்தேன். நீ எப்பவுமே என் தங்கதாம்மா. சீதா, உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவனை பழி வாங்கி உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறேன். எஸ், ஆனந்த் ஸ்பீக்கிங். ஆபரேஷன் ஏன் ஸ்பீக்கிங். ஆனந்த், நான் சொல்றது கவனமா கேட்டு. எனக்கு ஒரு மினியேச்சர் கேமரா, வயல்ல செட், ஒரு ரிவால்வர், அதுக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து. வீதா, ஆப்பிள், ஆப்பிள், சிம்லா ஆப்பிள், சிறந்த ஆப்பிள், வாய்க்கு ருசி, வயிற்றுக்கு நல்லது சார். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சார். வாங்க வாங்க, வாங்கிக்கங்க. ஆப்பிள், ஆப்பிள், வாங்க சார், வாங்க. வெரி ஸ்வீட். என்ன விலை? கூடையோட வாங்கிங்க சார், 50 ரூபாய் தான். ஓஹோ, ஹோட்டல்ல தான் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்க, எதுக்கு டார்லிங் இவ்வளவு வாங்குறீங்க? அங்கிருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய அன்பின் அடையாளமா, இன்னைக்கு உனக்கு 50 ஆப்பிள் கொடுக்க போறேன். போங்க டாலி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? வேற என்ன கன்வர்லால், இதே மாதிரி ஆப்பிள் நம்ம ஹோட்டல்ல நிறைய இருக்குதே. இது ஒரு ஜிம்சான ஆப்பிள் பா, பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. உள்ளுக்குள்ளதான் விஷயமே இருக்கு. சில நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள நீதான் டீல் பண்ணணும். உடனே வர்றியா? வர்றேன் பார்ட்னர். நம்ம வியாபாரத்துக்கு இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க போல இருக்கு, ரொம்ப கராரா பேசுறாங்க. எல்லாம் சரியா போயிடும், அவங்கள கொஞ்சம் கன்வர்லால் பேச சொல்லு. நான் சொன்ன கேடி கன்வர்லால் அவங்களோட பேசணுமா? கமான் கன்வர்லால், அவங்க கொஞ்சம் சரியில்லையா, நீ கொஞ்சம் பேசு. கன்வர்லால் ஸ்பீக்கிங். மரியாதையா கொண்டு வந்ததை கொடுத்துட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு போகணும். இல்லாட்டி போனா உங்க தங்கமும் கிடையாது, உங்க தலையும் கிடையாது. கன்வர்லால் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கபர்தார்.
சந்தேகம் வீண் போனதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் தக்க ஆதாரத்தோட என் கையில நீ சிக்கத்தான் போற. அப்போ கிழிச்சிடுவேன். நான் வந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். இதுதான் கடைசி கடிதம். இனி கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் தான் வரப்போறேன்னு. ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, இதுல கூட அட்ரஸ் இல்ல. அவன் கூடிய சீக்கிரம் வரேன்னு எழுதிருக்கானே. அப்புறம் என்னம்மா உன் பாடு கொண்டாட்டம். நீங்க கேட்டபடியே ஒரு ஆண் குழந்தை பெத்து கொடுத்துட்டேன். அடுத்தபடி எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? அடுத்தது இப்போது வேண்டாம். ராமனா பீமனா கர்ணன் தானா, ராமனா பீ
மனா கர்ணந்தானா இனி தாளாட்டு நீ பாடும் போது இவன் வீராதி வீரனென பாடு கண்ணனின் விஸ்வரூபம் வெறும் வேதாந்தம் சித்தாந்தம் பேசாத என் பிள்ளை கர்ம வீரன் ராமனா பீமனா கர்ணந்தானா ராமனா பீமனா கர்ணந்தானா கொள்கைக்கு போராடி வாழ்வான் வீரத்தை நாடு வணங்கும் இவன் விளையாடும் புலி போல அழகாக நடப்பான் வாழ்கென்று வான் முழங்கும் கமலா எழுந்துருமா முதல்ல இதை குடிச்சிட்டு அப்புறமா தூங்கு எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது நீ குடிக்கணும் இந்த அம்மா குடி கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் அவரை பிரிஞ்சதே இல்லை எனக்கு என்னமோ அவரை பார்க்கணும் போல இருக்கு என் பக்கத்திலேயே அவர் இருக்கணும் போல இருக்கு கர்ப்பமா இருக்கிறப்போ கணவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு எல்லா பெண்களுமே நினைக்கிறது இயற்கைதான் ஏத்த பிரசவத்துக்கு முன்னால வந்துடு வரல பைத்தியம் நான் செத்து போயிட்டா கூட வர முடியாதவன் அத்தே உன் பிரசவத்துக்கு மட்டும் கண்டிப்பா வந்துடுவான் ஏன் அத்தை எப்படி எல்லாம் பேசுறீங்க நெருப்புன்னு சொன்னா வாய் வந்துடுமா என்ன சும்மா பேச்சுக்கு சொன்னேம்மா உன் மேல என் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு உனக்கு தெரியாதம்மா எனக்கு தாம்மா தெரியும் நீங்க எனக்கு அத்தை இல்ல அம்மா நான் உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு பதிலா நீங்க எனக்கு சேவை செய்யறீங்களே இந்த நந்தி கடனை நான் எப்படி தீக்க போறேனோ பைத்தியம் பேசாம இரு பெட்டகத்துல வைரத்தை வச்சிருக்கிற மாதிரி உன் வயித்துல என் பேரனை வச்சிருக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்தாலும் தகும் பேசாம படுத்துக்கோமா படுத்துக்கோ
பேசுறது கமலா மாவா? என்னமா, என்ன விஷயம்? அப்படியா? இதோ டாக்டரோட வந்துட்டேன். டாக்டர்? என்ன டாக்டர்? ஐ அம் சாரி. அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க? இல்ல நீங்க அவசரப்பட்டு சொல்றீங்க, நல்லா பாருங்க ப்ளீஸ், நல்லா பாருங்க. இட் இஸ் டூ லேட். அத்தை, அரை மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வச்சுட்டு போனீங்களே, நீங்க ஏன் கீழே வந்தீங்க? என்ன கூப்பிட்டு இருக்க கூடாதா? தாய் இல்லாத என்ன இப்படி அனாதையா கிட்ட போயிட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? அவருக்கு டெலிகிராம் கொடுத்த உடனே பொறுப்பட்டு வர சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கிறீங்க? பெத்த தாய்க்கு கொள்ளி போட கூட ஒரு புள்ள இல்லைன்னா எப்படி? அந்த ஒரே பிள்ளைய தவிர இந்த தாய்க்கு வேற யாரு இருக்கிறா? பிளீஸ் பொறுப்பட்டு வர சொல்லுங்க, பிளீஸ் சொல்லுங்களே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்களே எப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மேலதிகாரி கிட்ட இந்த நெருக்கடியான நிலைமை எடுத்து சொல்லி அவர் மூலமாவது என் கணவரை வரவழைக்க ஏற்பாடு செய்யுங்க. நீங்க கூட இந்த உதவியை செய்யலன்னா அப்புறம் எங்க பேசாம இருக்கீங்க? சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. எங்க ஆபீசர் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை கையோடு அழைச்சிட்டு வந்து நேர்லயே சொல்ல வைக்கிறேன். சுசி, நான் வர்ற வரைக்கும் இங்கே இரு. அத்தே, என் சாவுக்கு வரலனாலும் உன் பிரசவத்துக்கு நிச்சயமா வந்துருவோன்னு சொன்னீங்களே, பிரசவத்துக்கு வர வேண்டாம். இப்போ உங்களுக்காக வந்த அதே போதும், அதே போதும். கன்வர்லால், என் சந்தேகம் வீணானதே இல்லை. உன்னை முதல் முதல்ல சந்திச்ச அந்த வினாடியே உன் மேல சந்தேகம் விழுந்தது. என் நண்பர்கள் உன்னை நம்புனாங்க, நீ அவங்கள கண்காணிச்ச, நான் உன்னை கண்காணிச்ச, சரியா மாட்டிட்டேன். எடு கேமராவை. அம்மா,
எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், கணேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கப்புறமும் பாடிய வச்சிருக்கணுமா? அப்படின்னா எங்க அத்தைக்கு கொள்ளி போடுறது யார் சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார், இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது அவருக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? நோ, ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியது அதை விட முக்கியமான கடமை. யாருமே சாதிக்க முடியாத சாதனைகளை கணேஷ் சாதிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசு மாறி இதுவரைக்கும் அவர் பட்ட பாட்டுக்கு பலன் எல்லாம் போகும். ஹலோ ஹலோ, ஆபரேஷன் இந்தியா, நான் கணேஷ் பேசுறேன். ஓகே சார், ஓவர் சார். அந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு ஆளை கணேஷ் பிடிச்சிட்டாரா? குறிப்பிட்ட இடத்துக்கு என்ன வர சொல்றாரு? நான் இப்பவே போறேன் சார். ஆனந்த், அவங்க அம்மா இறந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு அவருக்கு தெரியக்கூடாது சார். தட்ஸ் அன் ஆர்டர். ஆனந்த் வந்தான் பேக், இவன் தப்பிச்சிடாம பாத்துக்க. மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறது அப்புறம் சொல்றேன். எஸ் சார். ஆனந்த், அம்மாவும் கமலாவும் எப்படி இருக்காங்க? உன்னை நம்பிதான் நான் வெளியே இருக்கேன். அம்மாவுக்கு நீ ஒரு புள்ள மாதிரி, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ தான் உங்களுக்கு செய்யணும். அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. மிஸ்டர் பேக், நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, காலையில வந்து கவனிச்சுக்கிறேன். குட் நைட். லுக் மை டியர் ஆபீசர், காலையில நீங்க வந்து கவனிக்கிறதுக்குள்ள கதவு திறக்கப்பட்டு இந்த கிளி பறந்து போயிடும். என்ன தந்திரமா தப்பிச்சு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. தைரியமா தலை நிமிந்து இதே வழியா தான் போவேன். அதை நான் பார்க்கத்தான் போறேன். சேலஞ்ச். குட் நைட். பேட்டை பக்கம் வந்தா எப்பவும் இதே ஊர்வலம் தான். யாரோ ஒருத்தி பூமிக்கு பாரமா இருந்தவ போயிட்டா. போலாமா? கன்வர்லால் இவர். ஓ மை பாய், ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எங்க மூணு பேரை பத்திய குறிப்புகள் அடங்கிய சீக்ரெட் ஃபைல் யாருக்குமே தெரியாத இடத்துல இருந்து தைரியமாவும் தந்திரமாவும் எடுத்துக்கிட்டு வந்த மகாவீரன் நீதானா? கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ வெரி மச். கீப் இட் அப், கீப் இட் அப். உன்னுடைய வீரத்துக்கு எங்களுடைய பாராட்டுகள் கன்வர். ஐம் சாரி கன்வர்லால். உங்க வீரத்தை பாராட்டி உங்களுக்கு ஒரு விருது கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல சார், உங்களை மாதிரி பெரிய மனிதர்களே இந்த இடத்துல சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாதான் ஏழை எளிய மக்களுக்காகவும் கடுமையா உழைக்க முடியும். திராணியோட அந்தரியே.
சுந்தரியே ஆடுங்கடி ஆடுங்கடி அந்தரியே சுந்தரியே பாருங்கடி பாருங்கடி வந்திருக்கும் மந்திரியே பாருங்கடி பாருங்கடி வந்திருக்கும் மந்திரியே ஊரடங்கு வேளையிலே யாரு நம்ம பார்க்கறது அந்த புற இலைகளை எந்த பய கேட்கிறது வேட்டக்காரே கோட்டையிலே வெச்சதுதான் சட்டமடி வேட்டக்காரே கோட்டையிலே வெச்சதுதான் சட்டமடி வேடிக்கையா வாடிக்கையா போட்டதுதான் திட்டமடி ஆடுங்கடி ஆடுங்கடி அந்தரியே சுந்தரியே பாருங்கடி பாருங்கடி வந்திருக்கும் மந்திரியே மக்களுக்கு ஏத்தபடி இருப்பவங்க கோமாளி ராஜாக்கள் தானா கோமாளி ராஜாக்கள் தான் கோமாளி ராஜாக்கள் கொண்டாட காத்திருக்கு பூமேனி ரோஜாக்கள் தான் பூமேனி ரோஜாக்கள் தான் சோமரச பானங்களில் தூவுங்கடி சொக்குப்பொடி காமரச பாடல்களை கூறுங்கடி சந்தப்படி காட்டுங்கடி வித்தைகளே கால் முளைச்ச தத்தைகளே காரியத்தை சாதிப்பது கட்டிலரை மெத்தைகளே ஆடுங்கடி ஆடுங்கடி அந்தரியே சுந்தரியே பாருங்கடி பாருங்கடி வந்திருக்கும் மந்திரியே வண்டாட்டம் ஆடுங்கடி வண்டாட்டம் ஆடுங்கடி நாள்தோறும் நம் நாட்டின் பண்பாட்டை காப்பவங்க நல்வாழ்த்து கூறுங்கடி நல்வாழ்த்து கூறுங்கடி காலம் நம்ம காலம் அடி காத்து இப்ப வீசிடடி ஜாதகமும் ஜோசியமும் சாதகமாய் பேசுறடி ராத்திரியில் ராஜ்யமே தீர்த்தத்திலே ஆடுதடி ஆட்டி வைக்க நாம் இருக்க ஆலவட்டம் போடுதடி ஆடுங்கடி ஆடுங்கடி அந்தரியே சுந்தரியே பாருங்கடி பாருங்கடி
வந்திருக்கும் மந்திரியே. எஸ் பேட்டா, நானேதான். எப்படி தப்பிச்சு வந்தேன்னு பாக்குறியா? எந்த கை என்ன பூட்டுச்சோ அதே கைதான் என்ன அவிழ்த்து விட்டு மரியாதையோட வெளியில அனுப்பிச்சு வச்சுது. இப்போ அது புரிஞ்சுக்க, எந்தெந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு. மிஸ்டர் கணேஷ், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், கன்வர்லால் வேஷத்தை கலைச்சிட்டு மரியாதையா அந்த பையன் என்கிட்ட கொடுக்குறீங்களா? ஆனந்த், வணக்கம். வாங்க. ரொம்ப களிப்பா இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சொன்ன அந்த லேடி டாக்டர்கிட்ட போய் அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிறீங்கல்ல மிஸ்டர் ஆனந்த்? அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்பெல்லாம் எனக்கு லெட்டரே வர்றதில்ல. இவ்வளவு நாள் ஆகுறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. என் கணவரை பத்தி கூட நான் கவலைப்படலன்னா அப்புறம் என் வாழ்க்கையில வேற என்ன சுகம் இருக்கு சொல்லுங்க. மிஸ்டர் ஆனந்த், அவரை பத்தி எந்த விதமான தகவலும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்க அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துருவார். எப்ப கேட்டாலும் இதே பதிலத்தான் சொல்றீங்க. நாளுக்கு நாள் அவரை பத்தின கவலை அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப அவர் எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? இப்ப சொல், போட்டோ நெகட்டிவ்களை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? இது சாதாரண இடம் இல்ல. இந்த பேக் பிளான் போட்டு கட்டப்பட்ட நரகம். இந்த சித்திரவத கூடத்தில் இருக்கிற சுவர்கள் செங்கலால கட்டப்பட்டதில்ல. நாலு பக்கமும் மனித பிரேதங்களை அடுக்கி வச்சு சிமுண்டால் பூசப்பட்டது. அத்தனை பேரு ரகசியங்களை சொல்ல பொறுத்து இந்த சித்திரவதைக்கு ஆளாகி செத்து போனவங்க. அதுல நீ ஒரு ஆளாயிடாத. உண்மையை சொல்லிடு, எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்? உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படக்கூட நான் இல்லடா. இருக்கிறது ஒரே உயிர்.
போறது ஒரு தடவை தான். உங்களுக்கு யார் தெரியுமில்ல? கணேஷ் போலீஸ்மேன் ஞாபகம் வச்சு. எங்க பொறுமையை சோதிக்க சீக்கிரம் சொல்லிடு. என்ன புரிஞ்சுக்காத முட்டாள், கல்லுல நாறு உரிக்காதே, உன் கைதான் வலிக்கும். கரங்கல்ல புழிஞ்சு ரசம் எடுக்கிறவங்க நாங்க. சதார் கலையில நீதான் திறமசாலி. கமா கணேஷ், கடைசி சான்ஸ். எங்க மறைச்சு வச்சிருக்க? உண்மை சொல்லிடு. குற்றவாளிகளை சித்திரவதை செஞ்சு உண்மையை வரவழைக்கிற போலீஸ் ஜாதி இவர். இவர் வாயிலிருந்து நமக்கு வேண்டியதை வரவழைக்கிறோம்னா அதே கலைய ஒரு படி மேல போய் கையாள வேண்டித்தானே. சொல்ல மாட்ட, உன்ன சொல்ல பாக்கிற. மனிதர்களே பியூட்டிஃபுல் ஐடியா. நமக்கெல்லாம் ஆண்மை இருக்கான்னு கேட்டானே, இவனுடைய ஆண்மையை அடியோடு அழிச்சுட்டான். இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அருமையான ஐடியா. சத்தார் கணேஷ், அதிக சக்தி உள்ள மின்சாரத்தை உன் நரம்புல செலுத்தி உன் ஆண்மையை எடுக்க போற. உண்மையை சொல்லு. என் ஆண்மை இல்லடா, என் குழந்தை அங்க அங்கமா வெட்டி இருந்தாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு சாதகமா ஒரு வார்த்தை வராது. சத்தா இப்படி ஒரு இரும்பு இதயம் படைச்சவனை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம சித்திரவத கலை எல்லாம் இவன்கிட்ட செல்லாத உனக்கு. பேசாம இவனை கொன்னுடுறதே மே. வேண்டாம் பார்ட்னர், இவ வாயிலிருந்து ரகசியத்தை வரவழைக்க இன்னொரு இயந்திரம் இருக்கு. என்னது? கொண்டு வர பாருங்க. எங்கம்மா போகணும்? கிருஷ்ணா அவென்யூ போகலாம். சத்தம் போடாம உள்ள போ.
நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்னால நம்பவே முடியல. நீங்க லண்டன் போலியா? நீங்க இங்க இருக்கிறப்போ லண்டன்ல இருந்து எனக்கு எப்படி லெட்டர் வந்தது? யாருங்க எழுதினது? அம்மா எந்த பொண்ணுங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு எங்க வராம இருந்தீங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு? உங்க ஏன் கட்டி போட்டிருக்காங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்றேன், உன் புருஷன் லண்டனுக்கு போறதா சொல்லி போலி நாடகம் மாடி எங்களை எல்லாம் நம்ப வச்சு எங்க இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சு எங்க கிட்டயே கண்ணாம்பூச்சி ஆத்த ஆடிட்டா. கடைசியில் அவ வீட்டி அவ வேஷத்தை கலைச்சிருச்சு. இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல? நாங்கெல்லாம் இந்த நாட்டுல பெரிய மனிதர்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஆடம்பரம், இதெல்லாம் எங்களுடைய பரம்பரை சொத்து. ஐ மீன் சமுதாயத்தின் அசைக்க முடியாத கான்கிரீட் தூண்களே. அப்படிப்பட்ட எங்களுடைய முக்கியமான போட்டோ நெகட்டிவ்ஸ், ரகசியங்கள் அடங்கிய டேப்ஸ் எல்லாத்தையும் புருஷங்களையே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கான். நீ சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா மனைவிங்கிற முறையில உன் செல்வாக்க பயன்படுத்தி அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க. உங்களை இந்த நிலைமையில பார்க்க நெஞ்சிடும் போல இருக்கு. நீங்க பட்டது போதும், அதெல்லாம் எங்க இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடுங்க. எனக்கு சொல்லிடுங்களேன், எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கணேஷ், நாங்க சொல்றத கேட்கலனாலும் உன் மனைவி சொல்றத கேட்டு அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. ஆஹா, டோன்ட் பீ இன் ஹரி, இப்ப சொல்லிடுவாரு. நாட்டுல பெரிய மனிதர்கள் போர்வீர உலாத்திர சண்டாளர்கள். இவங்களுக்கு தொழில் கள்ளக்கடத்தல் செய்யறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, பலவீனப்பட்ட அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறது. அது மட்டுமல்ல, வேலை தேடி வர்ற பாவப்பட்ட பெண்களை ஆசை காமிச்சு அயல் நாட்டுக்கு கொண்டுட்டு போய் விற்கிறது. என் தங்கையின் தலைவியை மாத்தி அவளை கொண்டதே இந்த பாலியலா. இவருக்கு செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் தக்காத ஆரம்பி என்கிட்ட இருக்கு. அது அரசாங்கத்துல காமிச்சேன்னா இவருக்கு தூக்கு தண்டனை தப்ப முடியாது. இப்ப சொல்லு கமலா, என் உயிரையும் பொருட்படுத்தாம நான் சேகரிச்ச ஆதாரத்தை இவங்க கிட்ட கொடுத்தா இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த பெரிய துரோகமாகும். சமுதாயத்துல புறையோடி போயிருக்கிற இந்த வியாதியை ஒழிச்சுக்கிட்டதுக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாராயிட்டேங்க கமலா. தயவு செய்து என்ன வருத்தாதப்பா. அம்மா, நான் சொல்றது புரியுது. பாத்தியா பாத்தியா, மறுபடியும் புத்தி தடுமாறி புலம்புறான். அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லு. முட்டா, அவருக்கு யாரும் புத்தி சொல்லுங்கிற அவசியம் இல்லை. உங்க சித்தவதை எல்லாம் தாங்கிட்டு தன் கடமையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத ஒரு மாவீரன் என் கடவுள் அறிஞ்சதுல நான் பெருமைப்படுற மடையா? அப்படி சொல் கவலை, அப்படி சொல். கவலைப்படாதீங்க, அநியாயம் அக்கிரமும் ரொம்ப நாள் நடிச்சதில்லை. இந்த மோசக்காரங்களுக்கு ஒரு முடிவு வரத்தான் போகுது. இன்னும் இவங்க என்னதான் சேர்த்துடுவாங்கன்னு பார்த்துடுவோம். என்ன பே, சேம் சைட்ல கோல் போடுற பார்ட்னர்? அடுத்த அதிர்ச்சி வைத்தியம், அம்மா கர்ப்பமா இருக்காங்க. ஐயாவுடைய ஒரே வாரிசு இங்க உருவாயிருக்கு. ஒரே அடியில் அந்த வம்ச விருட்சத்தை அழிச்சுட்டா இவனுடைய குடும்பமே. கணேஷ், நீ ஆண்மையை இழந்துட்ட. மறுபடியும் உன்னால ஒரு வாரிசை உருவாக்க முடியாது. உருவாகிற அந்த வாரிசு உருப்படியா பிறக்கணும்னா எங்களை பத்தின ரகசியங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்லிடு. உன் மனைவிக்காக இல்லைனாலும் பாவம் அந்த பச்சை சிசுவுக்காக சொல்லிட. செத்த வரி பிடிச்ச பேய், உன்னுடைய பொல்லாத எண்ணம் பூர்த்தி ஆகுதுடா. என்னங்க, என் உயிர் போனாலும் சரி, என் வயிற்றுல உருவாகிற உங்க ஒரே வாரிசு அழிஞ்சாலும் சரி, நீங்க சொல்லாதீங்க. அவளா? ஆமா, ஒரு கர்ம வீரனுடைய தர்ம பத்னியா, ஒரு மாவீரனுடைய மனைவியா, உங்க கண்ணதிலேயே நான் கண்மூடுறதுதான் எனக்கு பெருமையே தவிர இந்த சண்டாளங்க கிட்ட உங்களை சரணடை வைக்கிறது கேவலத்திலும் கேவலம். என்னங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த இரும்பு மறிய எனக்கு ஆசாச்சிடாதீங்க. நீங்க நெருப்புல விழுந்த தங்கம். இவங்க கொலைகாரனுங்க, இவங்க தண்டனையில இருந்து தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. இவங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சுங்க, ஆரம்பமாயிடுச்சு. அம்மா,
ஒரு பொண்ணுக்கு குங்கும பாக்கியத்தை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லைங்க. உங்க ரத்தத்தை தொட்டு பொட்டு வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அது ஒண்ணே போதுங்க. நான் கண் மூடுறதுக்கு உங்க காலடிய விட சிறந்த இடம் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. எனக்கு ஒரே ஒரு குறைதாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கி கிடைச்சோம், அது பெற்று உங்ககிட்ட கொடுக்க முடியாத பாவியாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கமலா, என்னங்க நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை இந்த பாலுங்க கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த தாலிய நீங்க என் கழுத்துல கட்டினது உண்மையா இருந்தா நம்ம குடும்பத்தை அழிச்சு இந்த பாவிகளை சும்மா விடுறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க. உயிரோட இருந்தா நீங்களை விட மாட்டேன். இதுக்கப்புறம் மனசு மாறினாலும் மாறலாம், எதுக்கும் காலை வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மை வரலன்னா இவனை முடிச்சிருவோம். சத்தா பிரயத்தை போச்சுட்டு இடத்த சுத்தம் பண்ணு. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல என்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லாம இருக்க முடியல. உங்களுக்காக கணேஷ் சார் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவர் எவ்வளவோ ஆபத்துகளை கடந்து அந்த பயங்கர மனிதன் பேக்க கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சார். அப்படிப்பட்ட குற்றவாளி விடுதலை பண்ணிட்டீங்க சார், இப்ப அவர் என்ன ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்காரோ, இது நியாயமா சார்? நியாய அநியாயத்தை தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட், நாம இல்ல. அப்போ மனசாட்சிக்கும் மனித தன்மைக்கும் இடமே இல்லையா? புரியாம பேசுறேன். மனசாட்சி வேற, மனித தன்மை வேற, கடமை வேற. நீங்களே இப்படி சொன்னா ஆனந்த், நாம சட்டத்தினுடைய பாதுகாவலர்களே தவிர சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லை.
ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போடுற உத்தரவை நிறைவேற்றுறதுதான் நம்ம கடமை. அப்படின்னா கணேஷ் சாருடைய நிலைமை? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆனந்த், என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. என் மனசாட்சிக்கு முன்னாலே ஒரு இரும்பு திரையே விழுந்துருச்சு. கணேஷ் உதவி செய்யணுன்ற மனசு எனக்கு இருக்கு, ஆனா அதிகாரம் இல்லை. கணேஷ், மனசாட்சிக்கும் மனித தன்மைக்கும் கடமைக்கும் எவ்வளவு அழகா விளக்க சொல்லிட்டீங்க. என்ன கண்வர்களானா மாத்திரது உங்க மனசாட்சி? நான் மண்புழுவாக குடிக்கிறத கேட்டும் அவனமாக இருந்தது உங்களுடைய மனிதத்தன்மை. இதயத்துக்கும் இரக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம பேசுறது உங்களுடைய கடமை. ஸ்ப்ளெண்டிட் ஆபீசர், ஸ்ப்ளெண்டிட். கணேஷ், மை டியர் ஆபீசர், நீ நெருப்பு குழியில விழுதான்னு சொன்னீங்க. நான் விழுந்தனே. நான் வந்து துடிக்கும் போது வேதனையால் ஐயோ ஐயோன்னு அலறும் போது தண்ணியை ஊற்றி அணைக்காம எண்ணெயை ஊற்றி என்னை இந்த அலங்கோலத்துக்கு ஆளாக்கிட்டுங்களே, இதுதான் உங்க கடமையா? இல்ல கணேஷ், நீங்க தான் பெரிய கடமை வீரர். கடமை வீரர், கடமை வீரர். உங்ககிட்ட இருந்து இந்த மாபெரும் பட்டத்தை வாங்கறதுக்காக இந்த கடமை வீரர் பட்ட கஷ்டங்கள், அனுபவிச்ச துன்பங்கள், செய்த தியாகங்கள், கொஞ்சமா நெஞ்சமா என்ன கோதையில போட்டு வளர்த்த தாய்க்கு ஒரு தோல் குடிக்க முடியாமே அவளுடைய பிரேதத்தை நேரா பார்த்து அம்மா தாயே அலற முடியாமே உங்க கடமைங்கிற மரத்தை என் தோல் மேல சுமத்தி என்ன கல்லாக்கிட்டீங்களே. என்ன பாசமுள்ள தங்கையை விபச்சாரி ஆக்கி என் கண்முன்னாலே அந்த பாவிங்க ஒருத்தருக்கு ஒருத்த பந்தாடி பந்தாடி அவரை தற்கொலை பண்ணிக்கப்படியா வச்சாருங்களே. அந்த கொடிய காட்சிய பார்த்து கூட உங்க கலவை என்ன கொடுங்கப்படியாக்கிடுச்சு. அது மட்டுமா, ஆணிய புடுங்குற மாதிரி இதோ இதோ என் நகத்தை ஒவ்வொன்னா குரட்டால புடுங்கி என்ன கொல்லாம கொண்டார்களே. என் உடம்புல பயங்கரமான மின்சாரத்தை பாய்ச்சி நான் ஆண்மையே இழக்க முடியாது செய்து என் அவமானப்படுத்துறாங்களே. அப்பெல்லாம் உங்க கடமை எங்க சார் போச்சு? இந்த சித்திரவதைக்கு எல்லாம் சித்திர வச்ச மாதிரி கர்ப்பிணி யாரையும் என் மனைவியை கூட்டிட்டு வந்து என் கண்முன்னாலேயே அவன் வயிற்றுல மாறி மாறி உதச்சு அவன் கர்ப்பத்தை கரைச்சு என் குலவளை கரைச்சு அவைய காலடியே கொண்டுட்டாருங்களே. போட்ட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக உயிர் வாழ்ற அதிகாரியே, நான் அவங்கள ஒண்ணு கேட்கிறேன். கணேஷ் தான் இந்த வேலைக்கு போகணும். கணேஷ் தான் இந்த சித்திரவதை எல்லாம் அனுபவிக்கணும்னு எந்த மந்திரி உங்களுக்கு உத்தரவு போட்டது? இதுக்கெல்லாம் காரணமான பேக்கையே ரிலீஸ் பண்ணீங்க சொல்லுங்க. சட்டத்தை காப்பாத்துறதுக்கா இல்ல சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கா இல்ல உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு மந்திரி சொன்னதை நீங்க கேட்கலன்னா உங்க சீட்டை கிழிச்சிடுவான். இப்பதான் தெரியுது உண்மையான கொலகாரன் அவன் கையில நீங்க தான். சார், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் பாழா போன இந்த சமுதாயத்துக்காகவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் இழந்துட்டு கடைசியா மிஞ்சி இருக்கிற என் உயிரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எப்படியோ உங்க முன்னால வந்து நிக்கிறேன். எதுக்காக அவங்களை பிடிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனை இதுல இருக்கு. நீங்க உண்மையான அரசாங்க அதிகாரியா இருந்தா, நீங்க வாங்குற சம்பளம் உண்மையா இருந்தா, மக்களுக்காக நீங்க சேவை செய்யறேன்னு சொல்றது உண்மையா இருந்தா, அந்த பாவிகளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி என் குடும்ப மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை அந்த பாவிங்க அழிச்சிருவாங்க சார். அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார், பிளீஸ் பிளீஸ். சுந்தர் சிங் ஹியர். யாரு? மினிஸ்டர். குட் ஈவினிங் சார், வாட் கேன் ஐ டு? என்னது, கணேஷை கைது பண்ணணுமா? ஏன் சார்?
என்ன காரியம் செஞ்சீங்க கணேஷ்? எனக்கு வேற வழி இல்லை. இல்லாத போனா உங்களை கைது செய்து மந்திரி முன்னால கொண்டு போய் நிறுத்த வேண்டிய கேவலமான நிலைக்கு நாளாயிடுவேன். நீங்க செய்த தியாகங்களுக்கு முன்னாலே இது சாதாரணமா? மை ஃப்ரெண்ட், டு யுவர் டியூட்டி. Thank you.
உடமைகளையும் அழித்துக் கொண்டு உத்தமர்கள் வாங்கிக் கொடுத்த புனிதமான சுதந்திரத்தை சில சுரண்டல்காரர்கள் தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொண்டு நாட்டை நாசமாக்குகிறார்களே, அந்த போலி மனிதர்களின் முகமூடியை கிழித்தறியும் போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் விளைவாக அந்த தருக்கர்களின் கொட்டத்தை அடக்கி கூண்டோடு கைது செய்வதற்கான தக்க ஆதாரங்களுடன் தனி மனிதனாக வந்து நிற்கிறானே. ஏ மக்கள் சமுதாயமே, மாண்புமிக்க நீதி தேவனே, பரிதாபத்துக்குரிய இந்த பரிசுத்தமான மனிதனை எந்த பட்டியலில் நீ சேர்க்கப் போகிறாய் சொல்?